அஸ்வினி நட்சத்திரம், சரிங்களா? அஸ்வினி நட்சத்திரம் வந்து பயன்படுத்துகிற நம்பர், எந்த நம்பரை பயன்படுத்த நான் வெற்றி அடைஞ்சிருவேங்க, எனக்கு இது ஜாதகமே இல்லைங்க, நட்சத்திரம் மட்டும்தான் தெரியுங்க, எந்த நம்பரை பயன்படுத்தினா நான் வெற்றி அடைஞ்சிருவேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 42, சரிங்களா? 42ங்கிற எண்ணை இவங்க எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஃபோன் நம்பரில் கொண்டு வரலாம், பாஸ்வேர்டில் கொண்டு வரலாம், அதுக்கப்புறம் டோர் நம்பரில் எழுதிக்கலாம், இல்லை டெய்லி காலையில் நம்ம வந்து கூட இங்கே எழுதலாம், இங்கே எழுதிக்கலாம். அதே மாதிரி பேங்க்கில் வந்து என்ன பண்ணலான்னா 4200 இல்லை 420 அந்த மாதிரி அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணலாம், சரிங்களா? மணி ஃப்ளோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஆகும். இந்த நம்பர் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும், ஒரு பணத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா? அடுத்தது பரணி, பரணி நட்சத்திரம். நான் இங்கே ஒருத்தர்கிட்ட பரணி நட்சத்திரத்துக்கு நம்பர் சொன்னேன், அவர் உடனே சொன்னார், மேடம் நான் இது தான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு, சரிங்களா? அந்த மாதிரி பரணி நட்சத்திரக்காரங்க வந்து நிறைய பரணிக்காரங்க தெரியாமல் பயன்படுத்திட்டு இருப்பாங்க. 73ங்க, சரிங்களா? 73ங்கிற எண்ணை பயன்படுத்தலாம், 7300 அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணலாம், இல்லை 730 மெயின்டைன் பண்ணலாம். அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மணி ஃப்ளோ இருக்கும். இதெல்லாம் பொதுவானது நான் சொல்கிறேன், இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் கன்சல்ட் பண்ணுங்கள், இன்னும் டீட்டெயிலாக சொல்லலாம், சரிங்களா? அடுத்தது கிருத்திகை, கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு உண்டான நம்பர் எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்களே என்ன நட்சத்திரம்னு கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஏதாவது கேள்வி கேட்டிங்கனாலும் நட்சத்திரத்துக்கு உண்டான கேள்வி கண்டிப்பாக கிடைக்கும், ஆன்சர் கிடைக்கும். ஓகே, கிருத்திகை நட்சத்திரத்துக்கு உண்டான நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 99. அப்போ இந்த 99ங்கிறது கண்டிப்பாக ஒரு ராஜ்யத்தை கொடுக்கும். இவங்க வந்து 990 இல்லை 9900, இது இந்த நம்பர், இந்த அமௌண்ட்டை அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணிக்கலாம், இல்லை இந்த 990னாவது எப்போவுமே பர்ஸில் வச்சுக்கலாம். மணி ஃப்ளோ, மணி ஒரு பணி, ஒரு பண ஈர்ப்பு கண்டிப்பாக ஏற்படும், சரிங்களா? அதுக்கப்புறம் ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்துக்கு நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 92, சரிங்களா? 92ங்கிறது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 92ங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், 920. அப்போது 920ங்கிறது அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணலாம், இல்லை 9200 மெயின்டைன் பண்ணலாம், சரிங்களா? இதை வந்து பணமாகவும் நம்ம வச்சுக்கலாம், பர்ஸில் பணமாக வச்சிட்டாலும் ஒரு மணி அட்ராக்ஷன் கண்டிப்பாக ஏற்படும். அப்புறம் பணமாக வச்சிட்டோம் அப்படின்னாலுமே ஒரு பணம் வருதா வரும், இன்னைக்கு ஒரு என்ன பண்ணுறது 1000 வருதுன்னா உடனே என்ன பண்ணிடுவோம், அந்த பணத்தை 300 அக்கௌண்ட்டில் போட்டுருவணும், இல்லாட்டி வேறு இடத்துல மாற்றிடுவோம், அந்த 920 மட்டும் இருக்கணும். ஓகே ஓகே, அதுக்குன்னு ஒரு பர்ஸ் அவங்க யூஸ், ஆமாம் அதுக்குன்னு ஒரு பர்ஸ் அப்படி யூஸ் பண்ணணும். அதாவது நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், இப்போ ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம், உன்னி போக போக அடுத்தடுத்த லைவெல்லாம் பார்த்தீங்கன்னா டீப்பாக போகும், சரிங்களா? டீப்பாக கண்டிப்பாக போகும். எல்லா பணம் எப்படி அட்ராக்ஷன் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன், சரிங்களா? அடுத்தது மிருகசீரட நட்சத்திரம். மிருகசீரட நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 95, 95ங்கிற எண்ணை பயன்படுத்தலாங்க. 950 விற்கலாம், இல்லை 9500 விற்கலாம், ஓகேங்களா? அடுத்தது திருவாதிரை, திருவாதிரைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 72, 72ங்கிற எண்ணை பயன்படுத்திக்கலாம், 720 வைக்கலாம், இல்லை 7200 வச்சுக்கலாம், சரிங்களா? அடுத்தது புனர்பூசம், அவங்களுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 99. அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரத்துக்கு 51, சரிங்களா? 51 பயன்படுத்திக்கலாம், 510 வச்சுக்கலாம், அவங்கவுங்க பொருளாதாரத்தை தகுந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். எதுலெல்லாம் இந்த நம்பர்ஸ் கொண்டு வர முடியுமோ அதிலெல்லாம் இவங்க கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக டெய்லியும் கூட அந்த நம்பரை நோட் போட்டு எழுதலாம். இது அவங்களுக்கு நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும். இப்போ சொல்கிற நம்பர்லாம் அந்த நட்சத்திரக்காரங்க இயக்கிட்டு இருந்தாலே இப்போ ஒரு நோட் போட்டு டெய்லி எழுதலாம், இல்லை அவங்க ரூமில் வந்து கண்ணில் தெரிகிற மாதிரி எழுதி ஒட்டி வச்சுக்கலாம், சரிங்களா? ஒட்டி வச்சுக்கலாம், கண்டிப்பாக இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது ஆயில்ய நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 68 680 வச்சுக்கலாம், 6800 வச்சுக்கலாம். 68ங்கிற எண்ணு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ரொம்ப ஒரு சிரமத்தில் இருந்தார், அவருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 68ங்கிற எண்ணு அப்போ காலெல்லாம் அடிபட்டு, சரி இவர் ரொம்ப விபத்தில் சிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் 68 வச்சு கொடுத்தோம். 68ங்கிறது நல்ல ஒரு தெய்வ கடாச்சத்தை கொடுக்கும், சரிங்களா?
68 எண்ணுங்கிற வச்சு கொடுத்து அவருக்கு யாரோ ஏதோ பண்ணி வச்சிருந்துருக்குறாங்க. அந்த குடும்பமே நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்குது. இந்த 68 வச்சு கொடுத்தது என்னாச்சு, எங்கேயோ போய் அந்த மருந்து இதெல்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்தவர் கிளியர் ஆகி இப்போ அவருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிஸ்னஸ் அமைஞ்சு ஒரு வருமானம் வந்துட்டு இருக்குது. அவர் அடிக்கடி எங்கிட்ட கூப்பிட்டு பேசுவார். அந்த மாதிரி என்னன்னா என்ன தேவையோ அந்த தேவைக்குண்டான நம்பரை பயன்படுத்தணும், அதுதான் சுற்றமும். எல்லா நம்பரும் எல்லாத்துக்கும் செட் ஆகாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், சரிங்களா. அடுத்தது மக நட்சத்திரம். மக நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 12 அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். என்ன ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை ஒரு கடன் பிரச்சனை அதெல்லாம் இருந்தாலும் இந்த 12 இயக்கியக்க கெட்டதெல்லாம் அவங்களை விட்டு போயிடும். நல்லவங்களாம் நல்லவங்க தொடர்பு வரும், நல்ல மாற்றங்களாக வரும். அடுத்தது பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரத்துக்கு உண்டான நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 88 அவங்க வந்து இயக்கும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும், நல்லா பிரபலமாயிருவாங்க, சரிங்களா. ஆனால் இந்த நட்சத்திரங்களை சொன்னது நம்ம மட்டும் பயன்படுத்துங்க, ஏதோ மாறி மாறி பயன்படுத்தலான்னு பயன்படுத்தாதீங்க, சரிங்களா. அடுத்தது உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 79 சரிங்களா. 79 எப்படி பண்ணலாம், 7900 வைக்கலாம் இல்லை 790 வைக்கலாம். உங்கள் பர்ஸ்லேயும் வந்து என்ன பண்ணலாங்க, பர்ஸ் மேலே 79 கூட எழுதி வைக்கலாம், கண்டிப்பாக அவங்க பிரபலம் ஆகிடுவாங்க, பிரபலமான செல்வாக்கு ஏற்படும். சாதாரண பேப்பரில் எழுதி கூட வச்சு இல்லை, இப்போ ஒரு பர்ஸ் இருக்குதுன்னா இந்த பர்ஸ் இதில் இருக்குதுன்னா இதில் பின்னாடி கூட இப்போ 79 எழுதி வச்சிடலாம்ல. எங்கெல்லாம் இயக்க முடியுமோ அங்கெல்லாம் இயக்கலாம், இயக்க இவங்களுக்கு அந்த அதான் ஒவ்வொருத்தவங்க வந்து இது எப்படி இயக்கிறதுங்கன்னு கேட்குறீங்க. அதான் அந்த நம்பரை நம்ம கையில் எழுதிக்கலாம், இல்லை நம்ம ஃபோன் நம்பரில் கொண்டு வரலாம், இல்லை பேரில் கொண்டு வரலாம். அப்போ அதை அடிக்கடிக்கு பார்க்கறதுன்றது ஆக்டிவேட் ஆகும், ஆக்டிவேட் ஆகும். இப்போது வந்து ஒரு பொருள் வாங்குகிறோம், இப்போ வந்து 65 வந்துருச்சு, என்ன பண்ணலாம், 79 எதாவது வரும் பண்ணு, இன்னொரு 10 ரூபாய்க்கு வாங்கணும்னு வச்சுக்கோங்க, 14 ரூபாய்க்கு வாங்கி அதில் ஒரு ஆக்டிவேட் பண்ணலாம். இதை பண்ண நம்மளுக்கு என்னென்னா நம்மளோட இதெல்லாம் வருமானமெல்லாம் ஆக்டிவேஷன் ஆகும், எல்லாமே ஆக்டிவேஷன் ஆகும். நம்மளுக்கே வந்து ஒரு மனம் ஒரு தெளிவாகும், என்ன பண்ணலாம் எப்படி போனால் ஜெயிக்கலாங்கிற மாதிரி தெளிவாகும், சரிங்களா. அடுத்தது அஸ்த நட்சத்திரத்துலேருந்து திடீர்னு பஸ்ல இருக்க அஸ்வினி கேட்குறாங்க, அவங்க வந்து ஒரு சொல்லிட்டே இருந்தாங்க. ஓகே, இப்போ ஜாயின் ஆயிருந்தீங்க யாராவது லைவ்ல அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் பேக்கில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, ஏன்னா அஸ்வினிலேருந்து ஆரம்பிச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் வர நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்றது தெரியும். அஸ்தம் அஸ்த நட்சத்திரக்காரங்க 74 சரிங்களா. 74 வந்து என்ன பண்ணலாங்க, கார் நம்பர்ல எடுக்கலாம், வண்டி நம்பர்ல எடுத்துக்கலாம், இல்ல உங்களோட உங்கள் வீட்டில் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கி விற்கலாம், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்களா ஒருத்தங்களோட இதில் 32 வந்துச்சுன்னு, நீ அது ஒரு பால் வாங்கி ப்ரெசன்ட் பண்ணால் அந்த பாலில் 32 இருக்குது, அது தானாக வந்துடும். ஆமாம், நல்ல டைமாக இருந்தால் நீங்கள் தேடி போக வேண்டாம், உங்களுக்கு தேடி வரும். ஆமாம், இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோன்னு, நம்ம தான் தேடி போய் பிடிக்கும் நம்மளுக்கு சரியில்லைன்னா. ஆமாம், சரிங்களா. அதுக்கு அடுத்தது 740 வச்சுக்கலாம் இல்லை 7400 வைக்கலாம். உங்கள் பர்சல் எழுதி வைங்க, ஒரு வெள்ளி காயின் வாங்கி அந்த காயினில் நம்பர் எழுதி வைங்க. பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக இப்படி காசு வர ஆரம்பிக்கும், எப்பேற்பட்ட வறுமையில் இருந்தாலும் சரி காசு கண்டிப்பாக வரும். இப்போ நட்சத்திரம் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது வந்து பண்ணுங்கள், கண்டிப்பாக காசு வரும், சரிங்களா. அதுக்கு அடுத்தது வந்து சித்திரை. சித்திரை நட்சத்திரத்துக்கு 32 320 வைக்கலாம், 3200 வைக்கலாம், சரிங்களா. நீங்கள் வந்து எப்படியெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் உட்காந்து யோசனை பண்ணுங்கள், சரிங்களா. ரூம்குள்ள போய் உட்காந்து யோசனை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடச்சிடும். சிம்பிளாக மெத்தட் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து பர்ஸில் காசு தான் மெயின்டைன் பண்ணணும்னு இல்லை, பர்ஸ் பின்னாடி எழுதிக்கலாம், கையில் எழுதிக்கலாம், இல்லை பேப்பரில் எழுதி கூட அதை நீங்கள், ஆனால் என்னென்னா அதை நீங்கள் அப்பப்போ பார்த்து ஒரு ஆக்டிவேட் பண்ணி அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணும் போது உங்களுக்கு வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டேபிளில் இருக்குன்னா
இந்த இதுலேயும் கூட நம்ம எழுதி வைக்கலாம். அப்போ அவங்க என்னென்ன பார்க்குறாங்களோ அப்போ அந்த கண்ணில் படுற மாதிரிலாம் வச்சுட்டாங்கனாலே அவங்களுக்கு ஆக்டிவேஷன் கண்டிப்பாக ஆகும். ஓகேவா? நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னென்னா, நம்பர்ஸ் வந்து அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் இதில் ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னோட நாலேஜில் சொல்கிறேன், கிரகங்களே வந்து நம்பரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஆமா கண்டிப்பா. இப்போ நட்சத்திரம் 27 நட்சத்திரம், ஆமா, அப்போ ராசி 12, அப்போ நம்பர்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்மளோட அந்த இயற்கையோட கணக்கு, மீன்ஸ் நம்மளோட அந்த பிரபஞ்சத்தோட இதுவாகி அதுல இருந்து வரக்கூடிய ஜோதிடம் சம்பந்தப்பட்டதுல எவ்வளவு இருக்குன்றது அது நிறைய பேருக்கு ஃபீல் பண்ணுவாங்க. பட் புதுசா சில பேருக்கு அது எப்படி நம்பர் வந்து இல்ல, முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இத பத்தியே நாலேஜே இருக்காது, சொல்றதுக்கு ஆள் இல்ல. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் என்ன பண்றேன், ஐயோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், நம்மளால நம்ம கிட்ட வர்றவங்க நல்லா இருக்கணும், நல்லா இருந்தா பிரபஞ்சம் என்ன என்ன பண்ணும், கொடுக்க கொடுக்க எனக்கு இறக்கிற கிணறு ஊருன்னு சொல்லுவாங்க, கொடுக்க கொடுக்க எனக்கு கொடுக்க பிரபஞ்சம். நீங்க நம்ம கொடுக்குற தன்மையில, அதனாலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்றும் வித்தியாச வித்தியாசமா எல்லாம் எளிமையா பயன்படுத்துற மாதிரி கொடுக்குறேன். சரிங்களா? எளிமையா பயன்படுத்துற மாதிரி கொடுத்துட்டு இருக்கேன். அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா சுவாதி, சுவாதி நட்சத்திரம் ரொம்ப கடன் இருக்குங்க, ரொம்ப பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க சுவாதி நட்சத்திரத்து அன்னைக்கு நரசிம்மர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? நரசிம்மர் வழிபாடு பண்ணாங்கன்னா கடன் பிரச்சனை கண்டிப்பா தீரும், மன தைரியம் ஏற்படும். இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க பயன்படுத்துற நம்பர் வந்து பாத்துட்டீங்கன்னா 51 வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு திடீர் முன்னேற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக ஒரு என்ன இப்போ அடமானமெல்லாம் வச்சுருக்காங்கன்னா ஜுவல்ல அதை வந்து திருப்பக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் ஏற்படும். சரிங்களா? 51 510 பயன்படுத்தலாம், 5100 பயன்படுத்தலாம். நீங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியுமோ டோரில் எழுதி வைக்கலாம், கதவை டோரில் எழுதி வைக்கலாம், சாமி படத்தில் நீங்கள் வந்து பூஜை அறையில் ஒரு 51 எழுதி வைக்கலாம். சரிங்களா? எங்கெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் இயக்குங்க, கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிடலாம். சரிங்களா? அடுத்தது விசாகம், விசாக நட்சத்திரக்காரங்க, விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 22 என்னங்கிற எண்ணை பயன்படுத்தலாம். 2200 ஏன்னா இப்போ நல்லா பணக்காரங்க இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன 2200 இல்லை 220000 இப்படி வச்சாங்கன்னா மணி அட்ராக்ஷன் இப்போ இருக்கிறத விட மணி ஃப்ளோ கண்டிப்பாக ஏற்படும். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ஆய்வு பண்ணி உங்களுக்காக எடுத்திருக்கேன், தயவு செஞ்சு எல்லாம் பயன்படுத்துங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கு. அடுத்தது அனுஷ நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 54 எண்ணை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். என்ன பண்ணலாங்க, அக்கௌண்ட் நம்பர் டோட்டலாக 54 கொண்டு வரலாம். அக்கௌண்ட் நம்பர் எனக்கே நம்பர் கிடைக்கும் 1.5 மாசம் ஆச்சு எனக்கு, 7406 இப்பதான் எடுத்தேன், போன லைவ்ல தான் போட்டேன், இந்த நம்பர் பிடிக்கிறதுக்கு 1.5 மாசம் ஆச்சு. மக்களே நான் சொல்றது என்னன்னா, நம்பர் ஈஸியா கிடைக்காது, நம்ம கர்மம் சீக்கிரமா கிளியர் ஆகுமா, நம்மளுக்கு அது நம்மளாம் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். எனக்கே 1.5 மாசம் ஆச்சு பிடிக்கிறதுக்கு. சரிங்களா? இவங்க என்னமோ சொல்கிறாங்க, ஆனால் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் கிடைக்கும். சரிங்களா? நம்ம வந்து இது நான் இது எனக்கு இது வேணும், எனக்கு இது கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் பல விதத்தில் நிறையா பேர்த்திட்ட தொடர்பு கொண்டு நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, பிடிச்சிடலாம். இது கிடைக்கவே இல்லை அவ்வளோதான், விட்டுறல வேறு வழி வாக்கலாம் அப்படின்னா அது கொண்டு பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ என்னன்னா எதுக்கு நம்பர் வாங்கி தரல, அப்போ என்னன்னா இவங்கிட்ட அவங்களுக்கு வந்து என்னன்னா இப்படிங்கும்போது லைஃப் மாறிடுமான்னு நினைக்கிறாங்க. அப்படி முடியாது. இப்ப வந்து நான் ஒரு சொன்ன ஒரு டீச்சர் வந்து அவங்க 42 என்ன பயன்படுத்தினாங்க, அவங்க அவங்க பொண்ணு வந்து எல்லா பக்கம் எழுதி வச்சாங்க ரெடி, அவங்க எத்தனை பேத்துக்கு சர்வீஸா பண்ணிருக்காங்க, அவ்வளவு நல்ல கருமா வச்சிருக்காங்க அவங்க, அதனால அவங்க சீக்கிரம் ரிசல்ட் கிடைச்சது. அவங்க கிட்ட படிச்சவங்க இவர் போய் பாக்குறாரு அவங்கள, அப்ப
அப்போ எந்த அளவுக்கு அந்த டீச்சர் இருப்பாங்க, நம்ம எப்படி இருக்கிறோம்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணுங்க சரிங்களா. எதுவுமே சீக்கிரம் நடக்க மாட்டேங்குது, எல்லாமே ஓப்பனாக பேசிக்கிறோம். இல்லை இல்லை உண்மைதான், அது நீங்கள் சொல்ல, அதாவது ஒரு ஜோதிடர் அவங்க ஒரு குரு ஸ்தானத்துலேருந்து தான் அவங்க சொல்ல, அவங்க தான் சொல்லணும். நாங்களாம் சொன்னால் என்னெல்லாம் அடிக்க விடுவாங்க, நீங்களாம் தாராளமாக சொல்லலாம். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு லைஃப்பை ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க, ஒரு சொல்யூஷன் சொல்கிறீங்கன்னு போது இல்லை அதான் நான் என்ன சொல்கிறேன், நல்லதே சொல்லிட்டு இருந்தால் எப்படி. இல்லை அதான் நான் சொல்கிறது என்னென்னா, நம்பர் கிடைக்குதா கிடைக்க மாட்டேங்குது, உலகம் பூரா நம்பர், அதாவது யூஎஸ்ஏலையும் கிடைக்க மாட்டேங்குது, கனடாலையும் கிடைக்க மாட்டேங்குது, மலேசியாலையும் கிடைக்க மாட்டேங்குது சரிங்களா. எல்லா நாட்டிலையும் எனக்கு கிளைண்ட் இருக்காங்க, எல்லாரும் நம்பர் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. இங்கே இருக்கிறவங்களுக்கு கடன் இருக்குதா இருக்குது, யூஎஸ்ஏல இருக்கிறவங்க கடன் இருக்கா இருக்குது, எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது. நம்ம தான் முயற்சி பண்ணணும், நல்ல கர்மா இருக்கிறவங்களுக்கு உடனடியாக பலன் தெரிஞ்சிருது. இப்போ எனக்கே வந்து 6 மாதம் கழிச்சு தான் தெரிஞ்சுது. எப்படி தெரிஞ்சுது, நான் இந்தளவுக்குலாம் பேசவே மாட்டேன் சரிங்களா, இந்தளவுக்கு நான் பேசவே மாட்டேன், ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்தவ தான் நான். ஆனால் இன்னைக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னா நம்பர் தான் எனக்கு அப்படியே வழியை காமிக்குது. இல்லை என்ன உண்மையாலுமேங்க, நான் இந்த அளவுக்கு ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவங்க, யார்ட்டையும் பேசவே மாட்டேன். இன்னைக்கு நான் ஜாஸ்தி பேசுறது, நிறைய சகோதரர்கள் கூப்பிட்றாங்க, இல்லை எல்லாம் கூப்பிட்றாங்க, அப்போ அவங்ககிட்டலாம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா முன்னாடி என்னை பார்த்தவங்களுக்கும் இப்போ என்னை பார்த்தவங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. அதே மாதிரி உங்கள் லைஃப்பும் மாறும், ஆனால் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக சரிங்களா. அதுக்கு அடுத்தது கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அனுஷம் சொல்லிட்டேனே, அனுஷம் 54. கேட்டை நட்சத்திரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 64. 64ங்கிறது 640 பயன்படுத்தலாம், 6400 பயன்படுத்தலாம் சரிங்களா. இதை நீங்கள் என்ன பண்ணலாம், 6400 இல்லை 600 இருக்கிறவங்க உங்களால் உங்களால் முடியும்னு நினைக்கிறவங்க 6400 மெயின்டைன் பண்ணுங்கள், முடிச்சவங்க முடியாதவங்க 640 மெயின்டைன் பண்ணுங்க சரிங்களா. அதே மாதிரி ஒரு 64 டெய்லி எடுத்து வைங்க, முடிஞ்சா எப்படி டெய்லி 64 உங்கள் மைண்டில் 64 அப்படியே ஆக்டிவேஷன் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு உண்டானது கண்டிப்பாக பிராப்தம் கிடைக்கும் சரிங்களா. அடுத்தது மூலம், மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அஸ்வினிக்கு எப்படி 42 சொன்னமோ அதே மாதிரி மூல நட்சத்திரக்காரங்களுக்கு 42 சரிங்களா. 42ங்கிறது 420 பயன்படுத்துங்க, 4200 பயன்படுத்திக்கலாம், இல்லை 42 கூட பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பூரட நட்சத்திரம். பூரட நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 72ங்கிறது 720 பயன்படுத்தலாம், அதுக்கப்புறம் 7200 பயன்படுத்திக்கலாம் சரிங்களா. இப்போ ஒவ்வொருத்தங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கார்ட்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க, அதுலேயும் கூட 72 முன்னாடி வச்சுட்டு அது கூட நம்ம பார்வைக்கு பட்டுகிட்டே இருந்தால் அதுலேயும் ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஓகே ஓகே, எல்லாத்துலேயுமே எப்படி நம்மளுக்கு அது பாசிபிலிட்டி இருக்கோ அந்தந்த இடத்துல அதை யூஸ் பண்ணிக்க சொல்கிறீங்க. ஆமாம், எதில் வேணாலும் நம்ம கொண்டு வரலாம். அதுக்கடுத்து பூராடம், பூராடம் சொல்லிட்டேன்ல. இப்போ மூலத்துக்கு என்ன சொன்னீங்க, மூலத்துக்கு 42, பூராடத்துக்கு 72. உத்திராடம், உத்திராட நட்சத்திரத்துக்கு 45, 450 பயன்படுத்திக்கலாம், 4500 பயன்படுத்திக்கலாம் சரிங்களா. நீங்கள் மாதம் மாதம் ஒரு 4500 முடிஞ்சால் அப்படி எடுத்து வச்சுட்டே இருங்க, அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு சேமிப்பு பல மடங்காக பெருகும். இப்போ 450 கூட எடுத்து வைங்க சரிங்களா, நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 41, 410 யூஸ் பண்ணிக்கலாம், 4100 யூஸ் பண்ணிக்கலாம். 41 சூப்பரான நம்பருங்க, அற்புதமான கடச்சத்தை கொடுக்கும், பணங்காசை கொடுக்கும் சரிங்களா. அடுத்தது அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்துக்கு 68, 680 பயன்படுத்தலாம், 6800 பயன்படுத்திக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு தெய்வ கடாச்சத்தை கொடுக்கும். யாராவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனை பண்ணணும்னு நினச்சாலும் கூட அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க, அது நம்மளுக்கு நம்மளுக்கே தெரிய வந்துடும், ஓ இவங்க பிரச்சனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஏதாவது மூலியமாக நம்மளுக்கு தெரிய வந்துடும். 68 சூப்பரான நம்பர் சரிங்களா. அதுக்கடுத்து சதயம். சதயத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 88, அதுவும் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்தது 79, பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு 79. நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு மீட்டிங்கில் ஒரு பட்டிமன்றத்தில் நான் வந்து 79 பற்றி பேசினேன் சரிங்களா. 79 பற்றி பேசும்போது
பேசியாச்சு. அப்போ நான் வந்து பேசி முடிச்சுட்டு நைட்டு உட்காந்து எல்லாரும் இப்படி உட்காந்து ரவுண்டு எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அங்கே வந்து ஒரு ஜோதிட ஜாம்பவான் வந்தார். வந்து அவர் சொன்னது என்னென்னா, யார் 79 பற்றி பேசுனாங்க அப்படின்னு கேட்டார். சார் நான் தாங்க சார் பேசுனேன் அப்படின்னு. அப்போ வந்து அவர் சொன்னது என்னென்னா, 79 பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நான் ஜெயிக்க ஆரம்பித்தேன், சம்பாதிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். 79ங்கிறது பிரபலியமான செல்வாக்கை கொடுக்கும் சரிங்களா, தாராளமாக பயன்படுத்தலாம், சிறப்பான ஒரு நல்ல ஒரு நம்பர். நான் பயன்படுத்துவேன், நான் பாஸ்வேர்டில் வச்சுருக்கேன். ஆமாம், என் தெரிஞ்சதுலேருந்து எப்போவுமே பாஸ்வேர்டில் இருக்கேன் என்கிட்ட. அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 92 அப்படி தான் நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்குற நம்பரு. நீங்கள் 920 பயன்படுத்தலாம், இல்லை 9200 நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா. அதுக்கு அடுத்தது ரேவதி. ரேவதி நட்சத்திரத்துக்கு 32 சரிங்களா, 32. இப்போ ரேவதி நட்சத்திரக்காரங்களா பயங்கர கடன் பிரச்சனை நிறையா ப்ராப்ளத்தை சந்திச்சுட்டு இருப்பீங்க. 32 பயன்படுத்த ஆரம்பிங்க, நீங்கள் என்னென்ன பிரச்சனை இருக்கிறீங்க அதுலேருந்தெல்லாம் வெளியே வந்துடுவீங்க சரிங்களா. இந்த 27 நட்சத்திரத்துக்கு உண்டான நம்பர்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எந்த இப்போ கண்ணாடியில் ஒரு கண்ணாடி இருக்குன்னா கண்ணாடியிலும் கூட எழுதி வச்சு நீங்கள் முகத்தில் பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் சரிங்களா, நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். ஓகே ஓகே. நேர்கள் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கால் கூட பண்ணலாம். இப்போ தான் நான் வந்து லைவ்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஜாயினாக இருக்கவங்க, அஸ்வினிலேருந்து அஸ்வினிலேருந்து வந்து ரேவதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா பேக்கில் வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும்.